வந்து அரசியலுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள். ஆனாலும் கூட இந்த பழைய பட்டே அதாவது அனைத்து கட்சியினருமே வந்து வார்த்தை போரில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்திட்டு வர்றீங்க எல்லா கட்சியுமே சொல்றேன் நான். அதே அந்த ட்விட்டர் இதுலேயும் சரி அதுலேயும் சரி, இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு மோசமான ஒரு வழிகாட்டுதான் இருக்காதா? ஆனால் நிச்சயமாக அரசியலை பொறுத்தவரை தமிழகத்திலே அது கருத்தியல் அடிப்படையில் இருக்க வேண்டும், கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சொல்வது நல்ல ஒரு யோசனை தான். அந்த நேரத்தில் யாருமே இன்னொருவரை தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. நீங்கள் கேட்குறது எனக்கு என்ன அர்த்தம்னு புரியல. மேபி நேற்று நிதியமைச்சர் அவர்கள் கருத்தை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு நடுவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் ஒரு கருத்து போடுறார் சாயந்தரம் 5 மணிக்கு அவருடைய முகநூலில். அதற்கு நான் 1 மணி நேரம் கழித்து நான் பதில் கொடுக்கின்றேன். அவர் போடுகின்ற கருத்து நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் போடுகின்ற கருத்துக்கு சமமாக. அதற்குத்தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த மதுரை இந்த சம்பவத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த செருப்பு வீசுறக்கே காரணம்னு சொல்லியிருக்கார். நான் சொன்னேன், அப்படி செருப்பு வீசுற காரணமாக இருந்தால் அந்த செருப்பு கூட ஒரு தரம் இருக்குது, அந்த தரத்து கூட நீங்கள் ஈடாக மாட்டீர்கள் என்று சொல்லியிருந்தேன். நான் சொன்னதில் எந்த விதமான தவறும் கிடையாது. காரணம், மிஸ்டர் பிடிஆர் என்ற மரியாதை கொடுத்திருந்தேன். அவர் வந்து எப்பொழுதுமே தாத்தா தன்னுடைய தந்தையார் அடையாளத்தை வைத்து அரசியல் செய்கின்றார், அதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாரு. அதனால் இனிஷியல் எடுத்துட்டால் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு கேட்டிருந்தேன். நான் கேட்டதில் எந்த விதமான தவறும் கிடையாது, மிக மரியாதையாக பதில் சொல்லியிருந்தேன். கருத்தியலை கருத்தியல் அடிப்படையாக, அதாவது எக்கானமி பற்றி அவர் ஒரு டிபேட் வைக்கிறார். நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு மட்டும் 52% வளரவில்லை, மகாராஷ்டிரா 68% வளர்ந்திருக்கிறது, கேரளா 68% வளர்ந்திருக்கிறது, குஜராத் 50% வளர்ந்திருக்கிறது. முதல் குவார்ட்டரில் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசனுடைய நிகர வருமானம் அதிகமாக இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லணும். திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார்கள், யூபி பின்தங்கிய மாநிலம் என்று சொல்லுகின்றார்கள், இதற்கு பதில் சொல்லணும். இத்தனை காலமாக இருந்தால் கூட யூபி சரியில்லைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது யூபியினுடைய நிகர வருமானம், கவர்மெண்ட்டினுடைய ஓன் ரெவென்யூ வருமானம் எப்படி தமிழகத்தோட அதிகமாக இருந்துச்சு? இதெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். திராவிட மாடல் என்பது ஒரு நல்ல மாடலான்னு பேசலாம். திராவிட மாடல் என்பது இருக்குதான், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் சைட் ஸ்டெப் பண்ணிவிட்டு, நீ பிஹெச்டி படிச்சியா, நீ நோபல் பிரைஸ் வாங்கினியா அப்படிங்கிற கேள்விக்கு உச்சநீதிமன்றமே குட்டு வைத்திருக்கிறது. அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன்னா, நாம் அரசியல் வந்திருப்பது நியாயமாக நேர்மையாக சுத்தமான அரசியல் செய்ய வேண்டும் என்று. இந்த சாக்கடை அரசியலுக்குள் செல்லக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நான் இருக்கின்றேன், கட்சியும் இருக்குது. ஆனால் நேற்று அவர் போட்ட ட்வீட்டுக்கு என்ன அர்த்தத்தை நீங்கள் பாருங்கள், நான் போட்ட பதிலடியும் நீங்கள் பாருங்கள். என்னை பொறுத்தவரை பேசியதற்கு நான் பேசியிருந்தோம் தவிர அவரை நான் எந்த காரணத்திற்கும் வம்பு கிழக்கிறேன். எந்த வார்த்தைங்கண்ணா? ஆமா, அவர் என்ன சொல்லியிருந்தார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருந்தார்? தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அண்ணாமலை சாபக்கேடு. சொல்வது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு சாபக்கேடு நீங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடு கொஞ்சி குழாவி, உங்களுடைய மூதாதையர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கொஞ்சி குழாவிலியா? உங்களுடைய மூதாதையர் பாட்டு என்று சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையா? 1941 நீங்கள் சுதந்திரத்தை பற்றி என்ன பேசுனீங்க? சுதந்திரம் வேண்டாம் என்று நீங்கள் பேசவில்லையா? அந்த கட்சியினுடைய வழித்தோன்றலாக வந்து அமர்ந்து விட்டு என்னை பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அது திமுகவில் யாருக்கும் அந்த அருகதை கிடையாது. உங்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தமிழக மக்களுக்கே தெரியும். ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து, திராவிடர் கழகத்திலிருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட எந்த விதமான ரிலேஷன்ஷிப் நீங்கள் வச்சுக்கலையா? ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் எம்பையராக மாறி இருக்கலாம். ஐயோ, தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துடாதீங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடாதீங்க, எங்களால் ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாது. அப்படியே சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து தமிழ்நாட்டை ஆளுங்க அப்படின்னு உங்கள் தலைவர்கள் சொல்லவில்லையா? வெட்கமானம் சூடு சொரணை இல்லாமல் பழைய சரித்திரத்தை மறைத்து விட்டு ஏதோ இவர்கள் இந்தியாவிற்கு போராடியவர்கள் போல் 2022 காட்டும் பொழுது பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. புதிய நிறைய பேர் மாறிட்டு வர்றாங்க, ஒரு படித்தவங்க நீங்களாக அரசியலுக்கு வரும்பொழுது அடுத்த தலைமுறை என்னடா மறுபடியும் மீண்டும் மீண்டும் பணத்தை இவங்களே இப்படியே பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதான். இல்லை, நீங்கள் கேட்கறது பொதுவான கேள்வி தானா? நீங்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் கேட்கல, நான் ஏற்றுக்கிறேன், பொதுவான கேள்வி தான் கேட்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை திமுக அதனுடைய பழைய அரசியல் பாணியிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த மிரட்டிடலாம், உருட்டிடலாம்,
இந்த பையன் வந்து கிராமத்திலிருந்து வந்திருக்கான், சாதாரண பையன், எங்கிட்ட பெரிய பவர் இருக்கு, இந்த மாதிரி மிரட்டி பார்த்தாங்கன்னா என் பதில் அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் மிரட்டி பார்க்கறதுக்குலாம் நாங்கள் வரல. நாளைக்கு காலையில் துண்டு போட்டுட்டு நான் என்னுடைய விவசாய தோட்டத்தில் போய் விவசாயம் செய்வேன், பொழைச்சிக்குவேன். உங்களால் முடியுமா? பிடிஆர்னால முடியுமா? முதலமைச்சரால் முடியுமா? நான் ஏதோ விதண்டாவாதத்துக்காக பேசுகிறேன். எனக்கு அந்த துணிவு இருக்கு, தைரியம் இருக்கு. நான் காலையில் கட்டில் போய் காட்டில் போய் படுத்த என்னால் தூங்க முடியும். நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் பஜிரோவிலேருந்து ஃபார்ச்சுனர்லேருந்து ரேஞ்ச் ரோவர்லேருந்து கிராமத்துக்கு வாங்க பார்க்கலாம். உங்களால் முடியாது. யாரோ ஒருத்தன், இத்தனை பேர் அரசியலில் இருக்காங்க, எந்த கட்சியாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு, நீங்கள் இவ்வளவு சமூக நீதி பேசுகிறீங்க, முதல் தலைமுறை பட்டதாரி எத்தனை பேர் திமுகவில் வந்திருக்காங்க? அரசியல்வாதிகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதில் யாராச்சும் தலையெடுத்து வந்தால் தகாத வார்த்தையில் பேசுவீங்க, ஆபாசம் காட்டுவீங்க, திட்டுவீங்க, ஐடிவிங்க வச்சு பேசுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, நான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது, ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டிட்டு போகிறக்கு நான் ஏசு கிடையாது. அடிச்சிங்கன்னா திரும்பி அடிப்பேன், அக்ரஷனாக இருந்தால் டபுள் அக்ரஷனில் வருவேன். இதனால் நான் எதை இழந்தாலும் அதை பற்றி கவலை போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு என்னுடைய விவசாயமும் ஆடும் தோட்டமும் இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா, மரியாதையாக அரசியல் திமுக செஞ்சால் மரியாதை இரட்டிப்பாக நான் கொடுப்பேன். தனிப்பட்ட முறையில் விமர்சனமோ தரம் தாழ்ந்து இல்லை, ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்து போனாங்கன்னா பிடிஆருக்கு அந்த பதிலடி கொடுத்தது என்னை பொறுத்தவரை எந்த விதத்திலும் அது தவறு கிடையாது. அடைமொழி வச்சு கூப்பிடுங்க, அதை பற்றி கிடையாது. மோடியை நீங்கள் சாய்வாளான்னு சொன்னீங்க, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக உட்கார வச்சுட்டீங்க. சொல்லுங்கள், நான் ஆட்டை வைத்து பிழைப்பு நடத்துகின்றேன், ஆடுன்னு சொல்லுங்கள், என்னையோட இடத்துல நீங்கள் உட்கார வைக்கத்தான் போகிறீங்க. திமுக எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை வைத்து நீ பெரியாள் பரம்பரை, நான் வந்து மிராசுதாரர், நான் வந்து ஏகாபத்தியத்திலேயே பெரியாளாக இருந்து நீங்கள் காட்டினீங்கன்னா என்னுடைய பாரம்பரியத்தில், என்னுடைய விவசாயத்தில், என்னுடைய கிராமத்தில் எனக்கு அது பெருமை தான். நான் திரும்ப பேசுவதான் நான் செய்வேன். அண்ணா, சீமானம் பேசினதுக்கும் நான் பேசினதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிடிஆர் அவர்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதற்கு பதிலடியாக நான் பதில் சொல்லியிருந்தோனே தவிர நான் மேடையில் நானாக செருப்பை எடுக்கவில்லை. பிடிஆர் அவர்களுடைய ட்வீட்டை நீங்கள் முதல்ல படிங்கண்ணா, படிக்கிற காரணம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சான்னு தெரியல. அவருடைய ஒரு தற்கால உட்காந்து இந்த பதவி வாங்கிலாம் வரல, பதவி கொடுத்துருக்காங்க, அப்படி தான் வேலை செய்வேணா. இதை கட்டி பிடிச்சி தான் அந்த பதவியில் இருக்குன்னு அந்த பதவியில் உட்கார்றதுக்கு எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது. இதை விட முக்கியமான பல வேலைகள் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அண்டி பிழைத்து ஒருத்தரை ஒட்டி பிழைத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அண்ணாமலைக்கு கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். இப்படி கண்ணியமாக பேசி தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த தலைவர் பதவியே தேவை கிடையாது. நன்றி.